தமிழுக்குன்னு ஒரு குரல்கள் இருக்கு. அந்த காலத்திலேருந்து எம் கே தியாகராஜ பகதூர் வாய்ஸ், எஸ் ஜி கிட்டப்பா அவர்களது, செல்லப்பா அவர்களது, தண்டபாணி தேசிகர், அந்த வழியில் வந்தது டி ஆர் மகாலிங்கம், டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், சி எஸ் ஜெயலான், இப்படி பல தமிழுக்குங்கிற வாய்ஸ். அந்த குரலில் ஹை பிச்சு டி ஆர் மகாலிங்கம் அவர்கள். கவிஞர் கண்ணதாசன் என்ன சொன்னாரு, நான் ஒரு படம் எடுக்க போறேன் சொந்தமா. ஏன் எடுக்கிறேன்னாக்கா, எந்த கம்பெனி எந்த ஸ்டுடியோவுக்கு போனாலும் மியூசிக் டைரக்டர்கள் மெட்டை கொடுக்குறாங்க, இல்லை ஹிந்தி பாட்டை கொடுக்குறாங்க, அதுக்கு எழுத வேண்டியிருக்கு. என்னுடைய சொந்த கற்பனையே என்னால் பண்ண முடியல, எனக்கு நல்ல பாட்டு எழுதணும் ஆசையாக இருக்கடாடே. அதனால் ஒரு கண்டிஷன் எனக்கும் உனக்கும் என்ன கவிஞர்னு கேட்டேன். பத்து பாட்டுலாம் அந்த படத்தில், இந்த பத்து பாட்டுக்கும் நான் எழுதித்தான் நீ மெட்டு போடணும் சேலஞ்ச், அப்படி இல்லைனா நான் மியூசிக் டைரக்டர் மாற்றிடுவேன், நீ வேணாம் போடான்ட்டார். அந்த சேலஞ்சை நான் ஏற்றுக்கிட்டேன். அதே மாதிரி அந்த படத்தில் இதுக்கு முன்னால் ஃபேமஸ் ஹீரோ நடித்து பல படங்கள் வெற்றி அடைஞ்ச டி ஆர் மகாலிங்கம் மறுபடியும் அவருக்கு ஒரு பிரேக் மறுபடியும் வர்றாரு. ஸோ அவருடைய பாட்டுகள் கேட்டு அவருக்கு நான் இசையமைக்க ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது தான் நினச்சேன். அதில் பாருங்கள், திராவிட பொன்னாடே, இன்னொரு செந்தமிழ் தேன்மொழியால், எல்லாம் ஹிட் சாங், நான் என்று யார் வருவார், அந்த பாட்டுகள்லாம் ராமநாதர் முதல் கொண்டு கேட்டு என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். எப்படி அப்ரிஷியேட் பண்ணார்னா, இவ்வளோ பெரிய ஹை பிச் குரலை நீ வந்து கீழே நான் நன்றி யார் இப்படி போட்டிருக்கேடா, நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், புதுசாக இருக்கு நல்லா, இப்படிலாம் அவங்களுடைய அனுகிரகங்கள்லாம் சம்பாதிச்ச பாட்டு அது. அதில் வந்து செந்தமிழ் தேன்மொழியால் அந்த பாட்டு எப்போ ஜனங்கள் மத்தியில் கேட்டாலும் அது வன்சுமார் கேட்காது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பாட்டு. சிறு நெறிஞ்சி காட்டினிலே நில்லங்கு கூறி நிறுத்தி வழி போனாளே, நின்றது போல் நின்றாள், நெடுந்தூரம் பரந்தாள், நிற்குமாறு நிலைக்குமா மனம் பெறுமோ வாழ்வே, செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாள், பைங்கனி இடையில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள், காற்றிலே சிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ, அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள், அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணே பேராசி கொள்ளும் வேறகெல்லாம் படைத்தவளோ, அவள் செந்தமிழ் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், வருகிட தலை குனிவாள்,